ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெயில் அதிகமாக இருக்குது, அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சண்டே ஸ்பெஷல் மத்தி மீன் குழம்பு வறுவலும் தான். அது எங்கள் முறையில் நான் எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன். மத்தி மீனை வந்து க்ளீன் பண்ணிலாம் வாங்கல, நானாக தான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். க்ளீன் பண்ணி அதில் பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு அரைப்பு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இதாகிடுச்சு. என்ன அரைச்சிருக்கேன்னா, முழு மல்லி மிளகாய் தேங்காய் எண்ணெயில் வறுத்து அரைச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் மூணுமே சேர்த்து அரைச்சிருக்கேன். நாங்கள் அந்த மாதிரி தான் செய்வோம். இப்போ வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்சதை சேர்த்துட்டு புளியை புழிஞ்சு ஊற்றிடலாம். அதில் நாங்கள் இந்த மெத்தடில் தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். மத்தி மீன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எல்லா மீனை விட இதில் வந்து உடம்புக்கு நிறைய சத்து இதில் இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் கொஞ்சம் குழம்பாக வைக்க போகிறேன், கெட்டியாக இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தயத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, அது போட்டால் நல்லா மணமாக இருக்கும், அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை தேங்காய் எண்ணெய், அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இப்போ வறுக்கிறதுக்கு எல்லார் மாதிரியும் தான் செய்ய போகிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வந்து நாங்கள் சேர்க்க மாட்டோம், பிடிக்காது. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெசரி வச்சுட்டு வறுத்துருவோம். வறுக்கிற வீடியோவும் ஸ்கிப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இந்த எண்ணெய் ஊற்றி பெசஞ்சு வச்சா அந்த மசாலாலாம் அதில் நல்லா ஒட்டும், அதனால தான் அப்படி செய்கிறேன். எனக்கு எல்லா மீனோட இந்த மத்தி மீன் பிடிக்கும். அடுத்தது வந்து காணாங்கலத்தின்னு சொல்லலாம்னு, அந்த ரெண்டு மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் ரொம்ப. நான் அதை தான் விரும்பி வாங்குவேன். இது வந்து வறுத்துட்டேன், மத்தி மீன் வறுத்தது. இந்த வறுக்க போகிறது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் இது வறுத்த மீனும் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.